சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வறுமையோ ஆண்டவரே, பஞ்சோ பட்டையும் கொள்ளை நோய் துஷ்டவர்கள் ஆண்டவரே வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த வேலை பாடலும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் வார்த்தையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவே நாமத்தினால கேட்கிறேன் சிவல நல்ல தகப்பனே, ஆமென். இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவன் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுதே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவன் நாமத்தை சொல்ல சொல்ல தங்கி மகிழுவேன், அனுதினமும் உம்மை துதித்து பாடுவேன். தேவனின் வீட்டிலே தங்கி மகிழுவேன், அனுதினமும் உம்மை துதித்து மகிழுவேன். நாம சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தீரே, கல்வி மாணினாவை எனக்கு தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ கிருபை தந்தீரே, கல்வி மாணினாவை எனக்கு தந்தீரே. நாம சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடிடுதே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே, அனுதினமோ உம்மை பாடி மகிழுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே, அனுதினமும் உம்மை பாடி மகிழுவே. நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல ஓடிடுதே. ஆகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுபவரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுதலை ஊற்றுபவரே. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுபவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுபவரே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடந்திடுதே, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல நன்றியோடு இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அதிசயங்களும் அனுதினமும் செய்கிற தேவன் நம் தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ர பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். தேவனின் வீட்டில் தங்கி அனுதினமும் அவரை துதிக்கிற கூட்டமாக நம்ம இருக்கோம். அவரை துதிக்க 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 சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீங்களே, அப்படியா சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகட்டும் ஆண்டவர். கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரை ஆண்டவரே எடுத்து போடுங்க, கண்ணீரை துடைக்கிற தேவன். கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்களையா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை என்ன கலக்கத்தோடு இருந்தாலும் எல்லா கலக்கத்தையும் எடுத்து போட்டு இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் அதிசயங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யுங்க ராஜா. உங்கள் நாம மகிமைக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொன்னீங்களையா.
இந்த வேளையிலும் கூட அப்பா உங்க நாம மகிமைக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. வாலிப பிள்ளைகளை ரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக செவிக்கிறோம் ஐயா. தேசத்தில் ஆண்டவரே சரியானபடி ஆண்டவரே விவசாயிகளுக்கு தண்ணீரை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்தில் இப்போ நடக்கிற போரை நிறுத்தி போடும்படியாக செவிக்கிறோம் ஐயா. அங்கே ஒரு சமாதான சந்தோஷத்தை அப்பா நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அப்படியா நான் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சோத்திர வாதையில் இருக்கிறாங்க தகப்பனை. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களையா. வாதை எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம். அதிசயம் செய்யுங்க. உங்கள் நாம் மகிமைக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். நசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். இன்றைக்கு நாம் இரகசிய வருகை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறது. ஒன்று தெசலோனிக்கர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒன்று தெசலோனிக்கர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரி நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றுள்ள மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், இப்போ நித்திரைன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா மரணம் அல்ல. நித்திரை என்பது தூக்கம். கிறிஸ்துக்குள் இருப்பவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லத்தக்கதாய் இயேசு மரணத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இயேசுவை, அவர்களுக்கு மரணம் கிடையாது, நித்திரை தான். அதனால தான் இங்கே சொல்கிறார் சகோதரி நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், மரணம் அடைந்தவர்கள் நிமித்தம் அல்ல, தூங்கி கொண்டவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாத இருக்கிறது எனக்கு மனவில்லை. தூங்குறதுக்கு பக்கத்தில் உட்காந்து யாருன்னா அழுவாங்களா? அது இல்லையா? தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவங்களை தட்டி எழுப்புவார். ஆனால் அவங்கள நிமித்தம் என்ன செய்யாத, நீ அழுவாதன்றார். துக்கித்து கொண்டு இருக்காத, மற்றவர்களை போல அறிவில்லாமல் என்றார். அல்ல இல்லையா? சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்து உலகத்தின்படியாக மரணம் கிறிஸ்துக்குள்ள நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நாம் என்ன செய்யக்கூடாதா? அழகக்கூடாதுன்றார். அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு குடும்பத்தில் அன்பு அதை யாராவது ஜெயிக்க முடியாது. அல்ல இல்லையா? இழந்தவர்கள் நிமித்தம் அவங்க அழுதான் செய்வாங்க, துக்கித்து கொண்டிருப்பாங்க, அது வேற. அதாவது என்னவோ பாதாளத்துக்கு போயிட்டா மாதிரி அழுவாங்க. அப்படி அழகக்கூடாதுன்றார் ஆண்டவர். அல்ல இல்லையா? சொல்லிட்டு இயேசுவானோர் மரித்து பின்பு எழுந்தார் என்று ஆண்டவர் மரித்தது உண்மைதான். மரித்தேன் அவரே சொல்றார், மரித்தேன் இல்லை பொய் சொல்லலை, உண்மைதான். ஆனாலும் நான் சதாகால உயிரோடு கூட இருக்கிறேன். அல்ல இல்லையா? அப்போ மரித்து இயேசு உயிர்த்தார் என்று அல்ல இல்லையா நம்புகிறமே, அப்படியே கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்கள உயிர்த்தெழ வைப்பார். அல்ல இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, அல்ல இல்லையா, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. உயிரோடு இருக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம், திடீர் ரகசிய வருகை வருது, இயேசப்பா வானத்தில் வர அது பார்க்குறோம், அவர் இருமை பகுதியில் தூக்க போகிறார் நம்மளை அப்படின்னா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள மரித்தாங்க பாருங்க, நித்திரை அடைந்திருக்கிறார்ல, அவங்க உயிர்த்திருந்து அவங்க போன பிறகுதான் நம்ம பின்னால் போவோமோ, நம்ம முன்னாடி போக முடியாது. அல்ல இல்லையா? சொல்கிறார் பாருங்க, ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதல்ல யார் எழுந்திருப்பா? கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க கல்லறையை திறக்கப்படும். அதுக்கப்புறம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தரோடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்க. கவலைப்படுறவங்களை குறித்து அவங்ககிட்ட போய் இதை சொல்லி என்ன செய்யுங்க, தேற்றுங்க, உங்களை பலப்படுத்துங்க. அவங்க மறிக்கலை, அவங்க நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறாங்க, இப்போ ஆபிரகாம் மடியில் இருக்கிறாங்க. அது இல்லையா? நம்ம ஒரு நாள் அவர்களை காண்போம்.
அவர்களோடு கூட நம்ம இயேசு கூட இருக்கிறார் அவங்க அப்படின்றத நம்ம என்ன செய்யணுமோ அவங்களை சொல்லி அவங்கள தேற்ற சொல்லுகிறார். அல்ல இல்லையா, இப்படி இப்படிலாம் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இந்த காலத்தில் போய் அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பூமியை பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர பூமியிலேருந்து வேற எங்கேயும் போக போகிறதில்ல. அல்ல இல்லையா, வேற எந்த கிரகத்துக்கும் போக முடியாது. அப்போது இவன் நினைக்கிறான் நிலால போய் தங்கணும்னு நினைக்கிறான். முடியுமா? முடியாது. அதையும் வசனம் தான் சொல்லுது. இது யாரை பெருசாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வசனமே சொல்றது. பார்த்தீங்கன்னா அல்லேலூயா, ஏசியா தீர்க்கதரிசி 40 அதிகாரத்தில் நிறைய பேர் அப்போல்லாம் பூமியெலாம் எப்படி இருக்குது நினச்சாங்கன்னா, அந்த காலத்தில் தட்டையாக இருக்குதுன்னு நினச்சாங்க. பூமி வந்து உருண்டையாக இல்லை, தட்டையாக தான். ஏன்னா அவங்கள அப்போல்லாம் விஞ்ஞானம் எதுவுமே கிடையாது, படிப்பறி கூட இருந்திருக்காது இல்லை. அல்ல இல்லையா, தட்டையாக தான் இருந்தது தான் நினச்சாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்றது தெரியுங்க, அப்போவே எழுதியிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 40 அதிகாரத்தில் 22 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் பூமி உருண்டையின் மேல் விட்டிருக்கு. பூமி உருண்டை, உருண்டைனா என்னதுங்க, லட்டு மாதிரி இருக்குது. ரவுண்டுனா சக்கரம் மாதிரி இருக்குது. அவர் ரவுண்டில் இல்லை, பூமி உருண்டையின் மேல் இருக்கிறார், கிளீனாக கொடுத்துக்கிறார். ஏசப்பா எங்கே இருக்கிறாரா, பூமி உருண்டையின் மேல் விட்டிருக்கிறார். அப்போவே நல்லா தெரிஞ்சுங்க பூமி எப்படி இருக்குது, உருண்டையாக இருக்குது. இது எத்தனை வருஷம் கழிச்சு அவன் கண்டுபிடிச்சான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் கண்டுபிடிச்சான். அதை கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் பீச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே வானம் போய் என்ன செய்யும், பூமியை தொடர மாதிரி இருக்கும். அல்ல இல்லையா, அப்படி பேரலெல்லாம் போகாது, நீண்டுக்குன்னு கீழே போய் படுற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நினச்சான் பூமி, பூமி வந்து உருண்டையாக இருக்குதுன்னு நினச்சான். இவன் கொஞ்சம் எதிர்பார்த்தது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சான் பூமி உருண்டையாக இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டர் பைபிளில் ஏசியா தீர்க்கதரிசி காலத்திலேயே பூமி உருண்டை மேல் இருக்குதுன்னு அவரே கண்டுபிடிச்சிட்டார். ஏசியாக்கு ஆண்டர் வெளிப்படுத்தினார். ஒரு அல்ல தெரியுங்களா, ஒன்று. ரெண்டாவது அதே ஏசியா எழுதுறாரு 42:5 வசத்தில், வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பாய் விரிக்கிற மாதிரி விரிச்சாராம். பாய விரிச்சிட்டு பூமியும் அதில் உற்பத்தியாக இருக்கிறவைகளையும் பரப்பினவர். அப்போ பூமியில் என்னென்ன உற்பத்தியாக இருக்கிறது, மலை இருக்குது, காடு இருக்குது, நதி இருக்குது, எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணும் எங்கெங்கே வைக்கணுன்றத அவர் தான் பரப்பினாராம். பூமியை வந்து உருண்டையாக உருவாக்கிட்டு அதை எல்லாத்தையும் அவர் பரப்பி வைத்தாராம். அப்பேற்பட்ட தேவன் நம்ம தேவன். நம்மளை மாதிரி 5 அடி, 4 அடி, 6 அடிலாம் கிடையாது. அவர் வானம் அவருக்கு பூமி, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஆனால் தான் அவர் பூமியை வந்து கையில் லட்டு பிடிக்கிற மாதிரி உருவாக்கினார். உருவாக்கி எங்கெங்கே மலை வைக்கணுமோ எங்கெங்கே எது வைக்கணுமோ அதெல்லாம் அவர் என்ன பண்ணார், அது செட் பண்ணி வச்சாருங்க. அப்போ ஏற்பட்ட தேவன் நம்ம தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவருக்கெல்லாம் நம்ம வீடு கட்டி கோயிலெலாம் கட்டின்னு இருக்க முடியாது. அதை சொல்லிட்டு என்ன தராரு, அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 18 வசனத்தில் சொல்கிறார், அதே 45 அதிகாரம் ஏசியாவில், வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல். அப்போ பூமியை வந்து கர்த்தர் வெறுமையாக வைக்கல, மீதி எல்லா கிரகங்களையும் என்ன வச்சிருக்காரு, அதில் ஒன்றுமே கிடையாது, வெறுமையாக தான் இருக்கும். அல்ல இல்லையா, அது நிலவாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், என்ன வரப்போ சூரியன்கிட்ட போகிறான்றான். வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காகவும் செய்து படைத்து. சரிங்களா, குடியிருப்புக்காக என்ன செஞ்சாராம், அதை யோசிச்சு 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 படைச்சிருக்கிறார். 6 அவர் படைச்சாருனாக்கா அது 6 முடிகிற காரியம் இல்லை. நமக்கு 1000 அவருக்கு 1 அல்ல இல்லையா. அப்படி அந்த கணக்கில் அவர் 6 அவர் படைச்சிட்டு ஓய்ஞ்சு போயிட்டார். 7 ஓய்ந்திருந்தார்னு சொல்லப்படுது. அப்போ அந்த 6 ஒரு வீடு கட்டுறவன் எப்படி எல்லாம் யோசிச்சு யோசித்து கட்டுறானோ, பெட்ரூம் இங்கே இருக்கணும், கிச்சன் இங்கே இருக்கணும், பாத்ரூம் அங்கே இருக்கணும், ஹால் இங்கே இருக்கணும், எல்லாம் எப்படி கட்டுறானோ, அந்த கிச்சனில் எங்கெங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கணும், இதை வைக்கணும், அல்ல இல்லையா, அவன் ஸ்டெப் ஸ்டெப்பாக எங்கெங்கெல்லாம் ஒயரிங் பண்ணணும் யோசித்து பண்ணுறானோ, அதை போல் மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பாகவே எல்லாத்தையும் உருவாக்குனாராம் அவர். அல்ல இல்லையா, படைத்து அதை உருவேற்படுத்தின தேவன் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். அல்ல இல்லையா, அதனால் மனுஷன் எங்கேயும் போய் தங்க முடியாது. நாம் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கே செல்வோன்னா,
தேவனோடு கூட இருப்போம். அல்லேலூயா. அவரை போலவே அவர் கூடவே இருப்போம். பிரியமானவர்ல ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரகசிய வருகை, இந்த இரண்டாம் அந்த ரகசிய வருகை குறித்து பிள்ளைங்க நல்லா அறிந்து கொள்ளணும் ராஜா. அல்லேலூயா. எங்கேயும் போய் வாசம் பண்ண போறதில்ல. இந்த பூமியை விட்டா அடுத்தது பரலோகம், அப்படி இல்லைன்னா பாதாளம். இயேசுவே உண்மை ஏத்துக்கினா பரலோகம், உண்மை மறுதளிச்சா பாதாளம். பாதாளம் பிசாசுக்காக உருவாக்கப்பட்ட இடம். ஓ ரீகலரவா, இந்த சத்தியத்தை அறியட்டும். இயேசுவையே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்தாவின் ஒத்தாசுடன் நசரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவன் அல்ல பிதாவே. ஆமென்.